Dear students, in this session we are going to solve the problems under basis of profit, loss, discount, overhead expenses and GST. So idoda basis la da nama inda exercise la problem solve panna porom. Okay, so on the 4.2 exercise porathukku munnadi nama adoda introduction paathiralam. Idla first profit and loss. So profit and loss idu basis la inga nama lot of problems solve panna porom. Okay, first காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? த அமௌண்ட் ஃபார் விச் அன் ஆர்டிக்கல் இஸ் பாட் இஸ் கால்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, நீங்கள் ஏதோ பொருள் வாங்குறீங்க, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறத அதோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ், த அமௌண்ட் ஃபார் விச் அண்ட் ஆர்டிக்கல் இஸ் சோல்டு. ஓகே, நீங்கள் ஒரு பொருளை விற்கணும், ஸோ விற்கும்போது அதை எவ்வளோக்கு விற்கிறீங்க அப்படிங்கிறத செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இல்லை டைரக்ட் டெஃபினேஷன் தான், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அடுத்து ப்ராஃபிட். ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? வென் த எஸ்பி இஸ் மோர். எஸ்பினா என்ன அர்த்தம்? எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ். வென் எஸ்பி இஸ் மோர் தேன் தட் ஆஃப் சிபி. இப்போ அந்த டைமில் நமக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டுக்கு ஆன ஃபார்முலா ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா, ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. நெக்ஸ்ட்டு லாஸ். லாஸ் அப்படின்னா என்ன? வென் த எஸ்பி இஸ் லெஸ். ஓகே, அந்த காஸ்ட் ப்ரைஸ் விட எஸ்பி வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஓகேவா, அப்படிங்கும் போது அந்த டைமில் அந்த சிபி தென் தர் இஸ் அ லாஸ். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு கிடைக்கிறது லாஸ். ஓகே, லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ், சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ இதோட ஃபார்முலா. ஓகே, இந்த பேசிஸில் இன்னும் நிறையா டிஃபைன்டு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே நம்ம ஃபர்தராக கோயிங் டு யூஸ். ஓகேவா, இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் 4.2 உள்ள நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ஃபார்முலாஸ் நம்ம ஒர்க் அவுட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சாரி இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம், என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் நம்ம டைரெக்டாக ஒரு வேல்யூவாக இருக்கும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ப்ராஃபிட் டிவைட் பை சிபி, சிபிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், இன்ட் 100 பர்சன்டேஜ். ஸோ இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா, லாஸ் டிவைட் பை சிபி இன்ட் 100 இன் பர்சன்டேஜ் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஸோ எப்போ ஸோ சிபியும் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துருக்கும் போது நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அதே டைமில் இப்போ எஸ்பியும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துருந்தா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஆல்டர்னேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிபியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எஸ்பி கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். எஸ்பி ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைட் பை 100 ஸோ இன்ட்டு சிபி. ஓகே, ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. வென் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் கிவன் அண்ட் சிபி இஸ் கிவன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஆல்டர்னேட் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம சிபி கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிபி ஈக்குவல் டு ஸோ 100 டிவைட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போ லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க தென் சிபி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அந்த டைமில் நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஃபார்முலா? 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைட் பை 100 இன்ட்டு சிபி. ஓகே, ஆர் இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை ரீஆல்டர் பண்ணி நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இதை காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா கிலோ டேர்ம் மேலேயும் மேனுவல் டேர்ம் கீழேயும் போகும். ஸோ அப்படிங்கும் போது இங்கே என்ன ஆகும்? காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி. ஓகே, இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராப்ளம்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக இந்த எக்ஸசைஸில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிடக்ஷன் ஆர் டிடக்ஷன் இன் த காஸ்ட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் என்ன என்ன அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரிடக்ஷன் தான். சம் அமௌண்ட் நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் சம் அமௌண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. ஸோ அதுதான் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் தான் நம்ம மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ஓகே, டிஸ்கவுண்ட் இருந்தால் நம்மளுடைய அமௌண்ட் வந்து குறையும், நம்ம கொடுக்க போகிற அமௌண்ட்டு குறையும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்கவுண்ட்டை ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அது பேசிஸ்லேயும் நம்ம இந்த எக்ஸசைஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ்
4.2 அதுல ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம 1 பை 1 பார்க்கலாம் சோ இது மட்டும் இல்லாம அடுத்து இன்னொரு டாபிக் இருக்கு அந்த GST ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் இதுவும் வந்து இதுக்குள்ள தான் வரும் சோ ஓகே அதையும் நம்ம அப்படியே ஓவர்ல பாத்துறலாம் சரியா நான் புக்ல இருந்து உங்களுக்கு காட்டுறேன் அதை நீங்க இப்ப பார்க்கலாம் ஓகே சோ அதோட இந்த புக்ல இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்து மார்க்கெட் பிரைஸ் நம்ம பார்க்கலாம் சோ மார்க்கெட் பிரைஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் இன் பிக் ஷாப் அண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வி சீ தட் எவ்ரி ப்ராடக்ட் இஸ் டேக்ட் வித் எ கார்டு அண்ட் த பிரைஸ் இஸ் மார்க்ட் ஆன் இட் திஸ் பிரைஸ் மார்க்ட் ஆன் த கார்டு இஸ் கால்டு மார்க்கெட் பிரைஸ் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் பாக்குறோம்னா அந்த ப்ராடக்ட்ல ஒரு டேக் இருக்கும் அதுல சம் அமௌண்ட் வந்து எம்ஆர்பி ஆர்எஸ் அந்த அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகே சோ அடுத்து நெக்ஸ்ட் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஓகே சோ இந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து என்ன பண்ணுவாங்க மார்க் சம் டைம் டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது மாஸ்க் என்ன பண்ணுவோம்னா செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அப்ப செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் சோ மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்போம் இல்லையா அதுதான் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஸோ ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஸோ ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிரான்ஸ்போர்டேஷனாக இருக்கலாம் ஸோ ரிப்பேர் காஸ்ட்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அது எல்லாமே ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸில் வந்துடும் ஓகே ஸோ ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் நம்ம எப்படி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் அந்த பொருள் வாங்கணும் இல்லையா அதோட பிரைஸ் பிளஸ் அது கொடுக்கறதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்றதா ரிப்பேர் பண்றது அதை வந்து நம்ம பிளஸ் அதாவது அதுதான் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம் அதை பிளஸ் பண்ணும்போது தான் நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும் ஓகே அடுத்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது டிஸ்கவுண்ட் இப்போ சப்போஸ் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது டிஸ்கவுண்ட் பர்சன்ட் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதாவது மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு ஐ மல்டிப்ளை வித் 100% நம்ம என்ன பண்ணலாம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இந்த ஃபார்மாஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி அதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிஎஸ்டி பத்தி த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் ஒன்லி காமன் டேக்ஸ் இன் இந்தியா levied on almost all the goods and services mean for domestic consumption okay the domestic consumption solranga the gst is remitted by the traders and consumers alike and is also one of the main source of income to both central and state government there are three types of gst namely central gst okay and state gst and then integrated gst for union territories அண்ட் யூடி ஜிஎஸ்டி ஓகே இதை வந்து சம் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பிரிச்சு வச்சுருக்காங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு டேக்ஸ் சிஸ்டம் தான் அது கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட டேக்ஸ் சிஸ்டம் ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த பொருள்லேருந்து அந்த பொருளோட ரேட் என்னவோ அந்த ரேட்டில் இருந்து இவ்வளோ பர்சன்ட் வந்து டேக்ஸ் பே பண்ணும் அதை வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் 4.2 நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு இதை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் நம்ம இப்போ எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் எக்ஸசைஸ் 4.2 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் த டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுலேருந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படி இல்லை லாஸ் பர்சன்டேஜ் நம்ம அதை எதுலேருந்து மெயினாக கால்குலேட் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணுவோம் ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் வச்சு நம்ம அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100% தென் லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் டிவைட் பை சிபி இன்ட்டு 100% இது ரெண்டுத்துலேயுமே நம்ம பேஸாக இருக்கிறது அப்படின்னா சிபி தான் ஸோ அதனால இந்த டேஸில் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எழுதிடுவோம் ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல செகண்ட் கொஸ்டின் போலாம் ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பாருங்க ஏ மொபைல் ஃபோன் இஸ் சோல்டு ஃபார் 8400 அட் கெயின் ஆஃப் 20% ஓகே ஒரு மொபைல் ஃபோன் செல் பண்றாங்க அதுல உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் 20% த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் ஃபோன் இஸ் அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்யூஷன் ஃபார்மில் எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த கிவன் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிடலாம் எஸ்பி கொடுத்துருக்காங்களா எஸ்பி எவ்வளோ 8400 ஓகே நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க 20% டு ஃபைண்ட் அவுட் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலாஸ் நம்ம ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த ஃபார்முலாஸ்லேருந்து ஒரு ஃபார்முலாஸ் எடுக்க போகிறோம் இதுலேருந்து நம்ம சிபி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100
divide by 100 plus profit percentage into SP. So, this is the same SP value and then profit percentage value problem. So, this is the same formula substitute. We will CP value. Okay, very simple. Okay, wow. So this first substitute pannalama. So CP equal to 100 divided by 100 plus profit percentage avlo 20. So 20 potrom multiplied by adu evlo SP 8400. Okay, adu substitute pannidrom. So pannite adukadutha nama idha simplify panna vendidha. So evlo 100 plus 20 vandu 120 aiduma. So idha nama simplify pandrom. Idha nama finally simplify panni nama kadikira SP evlo undna 7000. Okay va. So idhu da உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். இது வெரி சிம்பிள். நம்ம இந்த கரெக்டாக இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவில் எஸ்பி வேல்யூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் எஸ்சிபி வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர், ஸோ இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் ரோமன் லெட்டர் 3. என்ன சொல்லியிருக்காங்க, அன் ஆர்டிக்கல் இஸ் சோல்டு ஃபார் ஆர் எஸ் 555 at loss of 7.5%. okay, the CP of the article is, இது என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க, இதில் லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இதுலேயும் சிபி வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் தட் நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அந்த இதில் உள்ள கிவன் டேட்டாவும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்பி கொடுத்துருக்காங்க. எஸ்பி எவ்வளோ 555, லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ 7.5%. ஓகே, டு ஃபைண்ட் அவுட் சிபி, சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ சிபி ஈக்குவல் டு 100 டிவைட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். ஏன்னா ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது லாஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சிபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, இன்ட்டு எஸ்பி, எஸ்பி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த எஸ்பி வேல்யூவும் லாஸ் பர்சன்டேஜும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ ஓகே, 100 மைனஸ் 15/2. ஸோ இது என்னது, லாஸ் பர்சன்டேஜ் 15/2. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த 7.5 இருக்குல்ல, இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது. இதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எங்க சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் தென் அது 555, இது என்னது, இதுதான் எஸ்பி வேல்யூ, ஜஸ்ட் இது வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் எஸ்பி இடத்துல. ஓகே, அண்ட் தென் 100 ஹோல் டிவைட் பை, இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம், என்ன ஆகுனா எல்சிஎம் 2 வருது, அதனால 200 மைனஸ் 15 ஹோல் டிவைட் பை 2. ஓகே, அண்ட் தென் அந்த 555 அப்படி வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை இப்போ நம்ம சப்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இதை சப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 100 டிவைட் பை 185/2 இன்ட்டு 555. ஓகே, ஸோ இது ஃபுல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ அதனால் இப்போ நம்ம இது 185 டிவைட் பை 2 இருக்கு இல்லையா, ஸோ இது கிலோ டேர்ம், இது மேலே வரும்போது என்னாகும், 2 டிவைட் பை 185 வரும். ஸோ 100 இன்ட்டு 2 இன்ட்டு 555 ஹோல் டிவைட் பை 185. ஓகே, இதை நம்ம வந்து இப்போது சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 600 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ அந்த 600 அப்படிங்கிறது என்ன, அதுதான் சிபி, அதுதான் காஸ்ட் ப்ரைஸ், அந்த ப்ராடக்டோட காஸ்ட் ப்ரைஸ் இது தான். ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அதை அவங்க எவ்வளோக்கு செல் பண்ணுறாங்க, 555, எவ்வளோ லாஸ் ஆகுது, 7.5%. ஓகே, இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட பேஸ் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நல்ல கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஏ மிக்சர் கிரைண்டர் மார்க்கட் அட் 4500 இஸ் சோல்டு ஃபார் 4140 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ஓகே, த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இஸ், என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இஸ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறதா அதில் கேட்டிருக்காங்க. ஓகே, வெரி சிம்பிள் ப்ராப்ளம், வி கேன் சால்வ் இட். ஃபஸ்ட்டு இதோட கிவன் டேட்டா நம்ம எழுதிக்கலாம். அதோட மார்க் ப்ரைஸ் எவ்வளோ, 4500. ஓகே, சோல்டு ப்ரைஸ் அது எவ்வளோக்கு செல் பண்ணாங்க, செல்லிங் ப்ரைஸ் 4140 rupees. ஓகே, இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், டு ஃபைண்ட் ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதில் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஃபைண்ட் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ வருது, இப்போ உங்களுக்கு இரண்டு லென்ஸ் இந்த 4500 அப்படிங்கிறது
மார்க்கெட் ப்ரைஸ். அப்புறமேட்டு செல் பண்ணது 4140 ருபீஸ்க்கு. இது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது 360. ஸோ 360 அமௌண்ட்டு 360 ருபீஸ் தான் இப்போ அவங்க டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆனால் இதுக்கு ஃப்ராமத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும். டைரக்ட் டிஸ்கவுண்ட் வேல்யூ இல்லை, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைட் பை அந்த மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ டிஸ்கவுண்ட் 360ஆ, ஓகே மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 4500 இன்ட்டு 100%. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னா 8%. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் கேட்டது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க, 8% ஆஃப் டிஸ்கவுண்ட். ஓகேவா, அதாவது அந்த டிஸ்கவுண்ட்டை பர்சன்டேஜில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் செஷன் வி ஆர் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் எக்ஸசைஸ் 4.2. இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 2. ஃபஸ்ட் நான் க்வெஸ்சன் ரீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இஃப் செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் ஆர்எஸ் 820 காசஸ் 10% லாஸ் ஆன் செல்லிங் ப்ரைஸ், தென் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, இஃப் அன் ஆர்டிக்கல் ஃபார் ஆர்எஸ் 820 ருபீஸ் செல் பண்ணும்போது எவ்வளோ காசஸ் 10% லாஸ், எதுலேருந்து செல்லிங் ப்ரைஸ்லேருந்து. ஓகே, அதனால் அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கிவன் டேட்டா, அதாவது எஸ்பி கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ் பர்சன்டேஜ், லாஸோட பர்சன்டேஜ் ஆன் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லிங் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 10% லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? ஸோ 820. ஸோ 10% லாஸ் அப்படிங்கும்போது நம்ம 10%, ஸோ செல்லிங் ப்ரைஸு இன்ட்டு 10% லாஸு. ஸோ இதுலேருந்து நம்ம லாஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டுபிடிக்கும் போது 820 இன்ட்டு அந்த 10%, ஸோ போடும்போது என்ன பண்ணுவோம், 10/100 அப்படின்னு போடுவோம். ஸோ இதை நம்ம சிம்பிளி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, லாஸ்ட் வேல்யூ 82 ருபீஸ் கிடைக்குது. லாஸ்ட் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது, 82 ருபீஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம காஸ்ட் ப்ரைஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு எஸ்பி ப்ளஸ் லாஸ். ஓகே, அதை எவ்வளோ செல் பண்ணுறோம், எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, ஸோ அது பேஸ் பண்ணி லாஸ் ஆனதை நம்ம எஸ்பியோட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ 820 ப்ளஸ் நமக்கு லாஸ் எவ்வளோ ஆச்சு, 800 ருபீஸ் அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்குது, 902 ருபீஸ். ஓகேவா, ஸோ இதுதான் அந்த அந்த ஆர்டிகல்ஸோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நான் ஃபஸ்ட் ரீட் பண்ணுறேன், எல்லாம் கவனிங்க. இஃப் த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் அண்ட் ஆர்டிக்கல் ஃபார் 810 ருபீஸ் இஸ் த சேம் ஆஸ் லாஸ் ஆன் செல்லிங் இட் ஃபார் 530 ருபீஸ் த ஃபைண்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல். ஸோ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். இதை ஃபஸ்ட் நம்ம 2 ஸ்டெப்பாக நம்ம பண்ணலாம். பட் இது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு இதை செல் பண்ணும்போது அதோட ப்ராஃபிட்டு, அடுத்து செகண்ட் செல் பண்ணும்போது அதோட லாஸு, ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுதான் இதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டேர்ம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் தெரியும் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி, அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஓகே, கிவன் தட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு லாஸ். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். சி, இப்போ நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு அது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஓகேவா, அதில் எஸ்பி கொடுத்துருக்காங்களா, ஸோ எஸ்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 810 ருபீஸ். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், 810 மைனஸ் சிபி. ஓகே, அடுத்து செகண்டு லாஸ், அது செகண்ட் ஒன்று வந்து லாஸ் தானே. ஸோ லாஸ் ஈக்குவல் டு லாஸ்க்கு நம்ம எப்படி ஃபார்முலா என்னது, சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ சிபி அப்படிங்க வச்சுக்கோங்க, மைனஸ் எஸ்பி. செகண்ட் டைமில் அது எவ்வளோ செல் பண்ணுறாங்க, 530 ருபீஸ் அந்த செல்லிங் ப்ரைஸ், 530. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் இக்வேஷன், செகண்ட் இக்வேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி, ஸோ ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் ஈக்குவல் லாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி இதுலேருந்து நம்ம ஈஸியாக அந்த காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று 810 மைனஸ் சிபி ஈக்குவல் டு சிபி மைனஸ் 510. ஸோ இதிலிருந்து நம்ம சிபி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், அதனால் சிபியை நம்ம ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர் டைம்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ அப்படிங்கும் போது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வரும்போது என்னாகும், ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ 2 சிபி. ஓகேவா, நல்லா கவனிங்க, 2 சிபி ஈக்குவல் டு
810 plus 530 okay va so idha nama rendathiyum add pannom add pannite ena value varudhu 1340 okay so idhil irundhu namakku 2 cp irukkeenga namakku cp mattum dhaan varum adhanal 2 nama equal to indha seri kondu varalam adha divide formula poidum so idha nama simplify pannumbodhu namakku kedaikkakoodiya value enna appadina cp equal to 670 rupees so adha இதோட CP cost price அந்த ஆர்டிகளோட cost price என்ன அப்படினா 670 rupees ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து क्वेश्चन नंबर 4 ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் क्वेश्चन ரீட் பண்றேன் நல்லா கவனிங்க என்ன கொடுத்திருக்காங்க if the selling price of 10 rulers is the same as the cost price of 15 rulers then find the profit percentage okay so selling price directa kudukla okay va adhe mari inga cost price um directa kudukla enna solirukanga na if the selling price of 10 rulers is the same as the cost price of 15 rulers okay first thing let the cost price of one ruler cost price of one ruler nama vandu x appdi nama eduthukalam okay so next enna kuduthirukanga sp of 10 ruler is the same as cost price of 15 ruler okay sp cp sp la 10 ruler is equal to cost price la 15 ruler appdi kuduthirukanga so ipo nama enna eluthuvom appadina sp of 10 rulers equal to so namak theriyum nama eduthikitta da the cost price of one ruler bx appdi eduthirukom so 15 into x ena 15 ruler sp la so 15 into x ipo nama enna pannom next the sp or the selling price of one ruler nama idhula find out pannom அதாவது செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 ரூலர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது சோ SP ஆஃப் 1 ரூலர் ஈக்குவல் டு இதே இருந்தா சோ 15x டிவைட் பை 10 ஓகேவா சோ நமக்கு வந்து S நல்ல கவனிச்சுக்கோங்க SP ஆஃப் 1 ரூலர் ஈக்குவல் டு 15x டிவைட் பை 10 ஓகே சோ நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருந்து நம்ம இப்ப प्रॉफिट ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் प्रॉफिट ஈக்குவல் டு SP ஆஃப் 1 ரூலர் மைனஸ் CP ஆஃப் 1 ரூலர் அதனா प्रॉफिट प्रॉफिटோட ஃபார்முலா என்ன SP minus CP சோ இதுல நம்ம 1 ரூலர் பேசிஸ்ல தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஓகே சோ நம்ம இத சப்ஸ்டிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் SP ஆஃப் 1 ரூலர் நம்ம முன்னாடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 15x / 10 அதங்க சப்ஸ்டிட் பண்ணிரலாம் அதுக்கு அடுத்து CP ஆஃப் 1 ரூலர் CP ஆஃப் 1 ரூலர் நம்ம ஃபர்ஸ்ட் இத அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம் CP ஆஃப் 1 ரூலர் bx அப்படினு சோ அந்த x நம்ம சப்ஸ்டிட் பண்ணிரலாம் அதுக்கு அடுத்து இங்க என்ன வரும் சோ 15x minus 10x அதாவது இத நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்றோம் இது சிம்பிளிஃபை பண்ணும் போது சப்ட்ராக்ட் பண்றோம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது அப்ப LCM நமக்கு 10 ஆகுது அதனால பேஸ்ல 10 இருக்கு சோ 15x minus 10x டிவைட் பை 10 இத இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 15x minus 10x அப்படினா 5x ஓகே கீழ 10 இருக்கு சோ இத நம்ம இப்போ ரிடூஸ் பண்ணலாம் சோ 5ங்கிறது 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் சோ ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா அந்த प्रॉफिटோட வேல்யூ x டிவைட் பை 2 அப்படினு கிடைக்குது ஓகே பட் நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படினா प्रॉफिट परसेंटेज தான் கேட்டிருக்காங்க प्रॉफिट வேல்யூ கேக்கல प्रॉफिट परसेंटेज வேல்யூ கேட்டிருக்காங்க சோ प्रॉफिट परसेंटेज எப்படி ஃபைண்ட் பண்றது சோ प्रॉफिट परसेंट ஈக்குவல் டு प्रॉफिट டிவைட் பை CP into 100% okay idha profit percentage kana formula idhila namma profit value enna find out pannom adu substitute panna porom profit value vandu x by 2 and divide by adukaduthu CP CP namma first assume pannadhu x okay into 100% okay idha namma ipo simplify pandrom eppadi indha keela ulla term ipo namma mele kondu varumbodhu 1 by x appadina aidum so x divide by 2 into 1 by x so numerator la x irukku anga keela denominator la x irukku so x x cut pannidalam adukaduthu namakku finally enna irukum appadina inga 2 irukum inga 100% appdi irukku so idha nama ipo enna pannalam cut pannalam so cut pannumbodhu namakku enna kedaikum appadina 50% appdi kedaikudhu so ipo idhula vande 50% appdi ingiradha and the profit percentage okay